ஜப்பான்லேருந்து இயங்கக்கூடிய ஜிப் ஏர் அப்படிங்கக்கூடிய விமான நிலையம் அவங்களுடைய முக்கியமான ஒரு எழுத்தான இசட் அப்படிங்கிற ஒரு எழுத்தை அவருடைய விமானத்திலேருந்து நீக்கியிருக்காங்க. இந்த நியூஸ் வேர்ல்டு மீடியாக்களில் பெரிய அளவு டிஸ்கஸ் செய்யப்பட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பல சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்க முடியுது. அதாவது ரஷ்யா உக்ரைன் போரில் இந்த இசட் லெட்டர் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேசும்போடு பொருளாக மாறிச்சோ அந்த அளவுக்கு இப்போ ஜப்பானில் இந்த இசட் லெட்டரை ஜிப்பேர் விமான நிலையம் நீக்கியிருக்கிறது மிகப்பெரிய அளவு பேசும்போடு பொருளாக வருது. ஜிப்பேர் நிறுவனத்தோட துணைத் தலைவரக்கூடிய ஷிங்கோ நிகிதா அப்படிங்கிறவங்க ஒரு ரீசெண்டாக ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையில் ஜிப்பேர் விமானத்தோட வால் பகுதியில் இசட் என்கிற ஒரு எழுத்து குறியிடப்பட்டிருந்துச்சு. இந்த எழுத்து இனிமேல் அந்த விமானத்தில் இடம்பெறாது அப்படிங்கிற செய்தியை அவர் அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருந்தார். இவங்க இந்த அளவுக்கு இசட்டுங்கிற எழுத்தை நீக்கிறதுக்கான முக்கியமான காரணம் பார்க்கப்படுது என்னென்னா, ரஷ்யா உக்ரைன் போல் ரஷ்ய மிலிட்டரி பயன்படுத்தின அனைத்து போர் கருவிகளையும் அண்டு டாங்கிகள் மற்றும் வீரர்கள் அணிந்திருந்த உடைகளில் வந்து இசட்டுங்கிற எழுத்து வந்து நம்ம பெரும்பாலும் வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த இசட்டுங்கிற எழுத்து இந்த ஏர்லைன்ஸில் இருக்கிறதுனால ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை இந்த இசட் எழுத்து ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு நிலையை குறிப்பதாக பல மக்கள் வந்து கருத்து தெரிவித்ததுனால சிப்பம் நிறுவனம் அந்த இசட்டுங்கிற எழுத்தை மாற்றதுக்காக முடிவெடுத்தாங்க. இந்த இசட்டுங்கிற எழுத்தை எடுத்துகிட்டு அதற்கு பகலாக பச்சை கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்களில் ஒரு சிம்பிளை தயாரித்து அந்த சிம்பிளை இந்த வால் பகுதியில் வந்து ஃபிட் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த சிப்பர் நிறுவனம் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய விமானம் போயிங் 787 அப்படிங்கிற இந்த விமானத்தை பெரிய அளவில் பயன்படுத்துகிறாங்க. போயிங் நிறுவனம் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம். இந்த விமான நிறுவனம் ஜப்பானுக்குரிய நரிட்டா அப்படிங்கிற நகரத்திலிருந்து சிங்கப்பூர், லாஸ் ஏஞ்சல் மற்றும் சியோஸ் போன்ற நகரங்களை இந்த விமானங்கள் வந்து இப்போதைக்கு இணைப்பு பலமாக ஆசிய பசிபிக் பகுதியில் ரஷ்யா மற்றும் சீன படைகள் வான்வெளி போர் ஒத்திகை வந்து பண்ணியிருந்தாங்க. அதற்கு பதிலடி கொடுப்பதாக அமெரிக்கா மற்றும் ஜப்பான் இணைந்து அதே பகுதியில் ஒரு வான்வெளி போர் ஒத்திகையை வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த போர் ஒத்திகை முடிஞ்ச சில வாரங்களுக்கு அடுத்து இந்த அறிவிப்பு வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா ஆல்ரெடி போர் தொடங்கிய ஒரு மாதத்துக்கு அடுத்து அதாவது மார்ச் மாதத்தில் ஜப்பானோட கடற்பகுதியில் மிகப்பெரிய அளவு ஒரு போர் ஒத்திகை வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த போர் ஒத்திகையில் ரஷ்யாவோட முக்கியமான ஆயுதங்கள் எல்லாமே பங்கெடுத்ததா சில அறிக்கைகள் வந்து வெளியாகிருக்கு. உக்ரைனோட கிழக்கு பகுதியில் மிகப்பெரிய அளவு ஒரு போர் நடந்துட்டு வருது. இந்த போரில் ரஷ்யா அதிகமான ஒரு பகுதியில் வந்து வென்றெடுத்திருக்காங்க. செவரினோ டான்பாஸ் பகுதியில் சுமார் 90% அதிகமான ஒரு பகுதிகளை ரஷ்யா போ வென்றெடுத்திருக்காங்க. இப்போது செலன்சி அவர்கள் கூட சில நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் அமெரிக்கா அனுப்புவதாக சொல்லியிருந்த பல மிலிட்ரி உபகரணங்கள் இதுவரைக்கும் உக்ரைனுக்கு வந்து சேரவில்லை. அது மிக விரைவாக வந்து சேரும் என்று அமெரிக்காவோட கோரிக்கை விடுத்திருந்தார். அதற்கு அடுத்து சுமார் 1 பில்லியன் அளவுக்கான ஆயுதங்களை வந்து எக்ஸ்ட்ரா $1 பில்லியன் உக்ரைனுக்கு வழங்குவதாக பைடன் அவர்கள் சில அறிக்கையில் வந்து தெரிவிச்சிருந்தார். இந்த இசட் லெட்டர் அப்படிங்கக்கூடியது புட்டினுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டாக லெட்டர் அப்படின்னு பார்க்கப்படுது. எப்படி பார்க்க முடியும்னா, நம்ம இது 2014 இந்த இசட் லெட்டரை கிரிமியாவில் ரஷ்யா போர் தொடங்கும்போது யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக உக்ரைனில் போர் இருக்கும்போது கூட இசட் லெட்டரை வந்து பெரும்பாலான அந்த மிலிட்ரி வாகனங்கள் மற்றும் டேங்குகள் இராணுவ வீரர்களோட சட்டைகள் வந்து இந்த இசட் லெட்டர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த அளவுக்கு இசட் லெட்டர் அப்படிங்கக்கூடியது ரஷ்யாவோட ஒரு வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு லெட்டராக வந்து இப்போ மாறியிருக்கு. ரஷ்யாவோட ஜிம்னாஸ்டிக் வீரர் என்று அழைக்கக்கூடிய இவான் கூலியாக் அப்படிங்கிற ஒரு வீரர் அவரோட ஜெர்சியில் வந்து இசட் என்கிற ஒரு லெட்டரை வந்து அணிஞ்சிருந்தார். ஜிம்னாஸ்டிக் கூட்டமைப்பு ஒரு இடத்துக்கு அவர் ஜிம்னாஸ்டிக் வந்து பங்கு பெறுவதே அவர் தடை வச்சுருந்தாங்க. ரஷ்யாவோட இசட்டுங்கிற இந்த லெட்டரை உலகத்தில் இருக்க பல பேர் இப்போ அதை முழுக்க முழுக்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இசட்டுங்கிற எழுத்து மிகப்பெரிய அளவு இப்போ பேசப்பட்டு வருது. ராயல் விண்டடட் சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் மற்றும் யுரோசியா ஆராய்ச்சி கூட்டமைப்பு ஆகிய ரெண்டு நிறுவனங்களும் சேர்ந்து இந்த இசட்டுங்கிற எழுத்தை பற்றி அவர் ஆராய்ச்சியை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இசட் லெட்டரை வந்து அவங்க சொல்லும் இந்த ரிசட் லெட்டரை பற்றி அவங்க சொல்லும்போது இந்த ரிசட் அப்படிங்கிறது வந்து ஒரு வெற்றியின் சின்னமாக பார்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யா பயன்படுத்தின இந்த இசட் அப்படிங்கிற எழுத்து ரஷ்யாவில் கூட ஜா ப்ரீபடி அப்படிங்கிற லெட்டரில் வந்து வந்ததாக சொல்கிறாங்க.
இந்த சா பிரபடி அப்படிங்கிறது வெற்றி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வந்து குறிக்கிறதா அந்த ஆராய்ச்சியில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ரஷ்யா ஜேபட் அப்படிங்கிறத மேற்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தால் குறிக்கிறாங்க. இதனால தான் ரஷ்யாவோட பல மிலிட்ரி வாகனங்களில் வந்து இசட்டுங்கிற ஒரு எழுத்தை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. இசட்டுங்கிற ஒரு எழுத்து வெற்றி மற்றும் மேற்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வந்து குறிக்கிறனால அந்த எழுத்தை ரஷ்ய வீரர்கள் வந்து பெரும்பாலும் பயன்படுத்தி வந்தாங்க. வரும் நாட்களில் இந்த உலகம் இந்த இசட்டுங்கிற எழுத்தை வெற்றிக்கான ஒரு எழுத்தாக வந்து பார்க்குங்கிறத எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அடுத்தடுத்து நம்ம பல வித்தியாசமான செய்திகளை வந்து பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம் மக்களே.